இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சார். முருகா, எவனோ எல்ஐசியில பணம் போட வந்திருக்கான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்துற. யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசியில பணம் போட வந்தியா? இல்ல, வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்ன நம்பி எப்படி கொடுக்கறது? ஒன்னாம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ, மத்தவெல்லாம் எப்படி கொடுக்கறது? உன்ன மாதிரி நாய்ங்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் வீட்டுக்கார நாய்ங்களும் சேர்ந்து கட்டு போயிருது. இங்க பாரா, வீடு கொடுக்கறதுன்னா அதுக்குன்னு சில கண்டிஷன் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் ஒன் கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் டூ, செவரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் த்ரீ, கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் போர், எச்சிய நடு வீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் ஃபைவ், வாடகைன்னு ஒண்ணு குடுக்கணுங்கறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்து அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் நீ ஓகே சொன்னா உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார், எல்லாமே தலைகளா இருக்கு. தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்த கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய. போடா, என்ஜாய். என்ன சார் இது? இந்த காமல் ஒரு டிசிப்ளினா இல்லாம இருக்காங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்கடா. கேடா சொட்ட, இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிழவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும். அந்த ரெண்டு நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. போய் சொல்றது ரெடி ஆயிட்டேன். துண்டு எடுத்துட்டு கேட்டேன், வாங்கடா. பாட்டி, கேஸ் விஷயமா போனீங்களே, என்னாச்சு? மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். சுமித்ரா பிறந்ததும் என் மகனும் மருமகளும் போயிட்டாங்க. மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம மருமகன் அவ கழுத்து நெரிச்சை கொண்டுட்டான். சொந்தான்னு சொல்லிக்கிறதுக்கு என் பேட்டியும், சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த வீடும் இருக்குன்னு நிம்மதியா இருந்தேன். ஆனா இந்த வீட்டு மேலையும் கேஸ் போட்டு எங்க ரெண்டு பேரையும் தெருவுல நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறான் என் மருமகன். இந்த உடம்புல உசிர் இருக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆண்டி. கோபால், என்ன பார்த்தா உனக்கு ஆண்டி மாதிரி தெரியுது. ஐயா, ஸ்டில் யுவர் யங் மை பேபி. பை தி வே, உங்களுக்கு வந்த லெட்டர். மிஸ்டர் கோபால், அசிடு வழியுது, தொடச்சுக்குங்க. தேங்க்யூ. ஒரு மிலிட்டரி கேப்டன் மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருந்தேன். ஆமாமா, ரொம்ப சுட்டுமா. அடுத்த தடவை வெளியூர் போகும்போது கண்ட்ரோல் என் கையில கொடுக்க. ஆமா, இது மாநில சுயாட்சி, இவர் கையில தனியா எடுத்து குடுக்கறதுக்கு. படா ஆண்டி, நீங்க ரெண்டு பேரும் டயர்டா வந்திருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. ரெஸ்ட். கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், போனா வராது, புழு போனா கிடைக்காது. யோ, வெண்டைக்காய் கிலோ எவ்வளவா? 15 ரூபாய். 15 ரூபாயா? 7000 ரூபாய்னு ஒரு கிலோ போடு. கையெடு. யோ, முடிய பாக்கணும் ஐயா. அப்படியா? இந்த பாருங்க. சரி போடு. அந்த எடக்கல குடு. எதுக்கு? கவர்மெண்ட் சீல் இருக்கான்னு பாக்கணும்ல. சரியான சாவுகிராக்கிட்ட மாட்டிட்டேன். யோ, என்னையா சொன்ன? யார பாத்தியா சாவுகிராக்கிங்க? என்ன பேசி தீட்டுக்கலாம்? சொன்ன கேளுங்க. சொன்ன கேக்கணுமா? மூஞ்சில பவுடர் பிரிக்கே, பேரம் பேசியா வாங்க. சந்தன பவுடர் வேணும் பந்தவா கேட்டிருப்பிய. மட்டமான நாத்தம் அடிக்கிற சென்ட் போட்டிருக்கே, ஒரிஜினலான்னு பார்த்தா வாங்க. எவனா சிங்கப்பூர் சென்ட் டூப்ளிகேட் கொடுத்துருப்பா, ஈன்னு இழிச்சிட்டு வாங்கிருப்பிய. இதையெல்லாம் விட்டுருவீங்க? பாவம் தெருவுல கஷ்டப்பட்டு காய் வைக்கிறவங்க கிட்ட பேரம் பேசுவீங்க?
வீட்டுக்காரமா பேத்தி வந்து உடனே அவகிட்ட சண்டை ஆரம்பிச்சியப்பா. இது கொஞ்சம் பிடிங்க. Just a minute, don't feel. இரு, என்ன பண்ண போற? Wait and see. Yeah. Hello, da. யோ காய் வண்டி, என்ன கலட்ட பண்றீங்க? இல்ல சார், தெருவுக்குள்ள வந்து அப்பாவி பண்ணுங்களே. ஐ மீன், மேடம் மாதிரி அழகான ஃபேமிலி கேர்ள்ஸ் ஏமாத்தி அழுகி போன காய்கறி அதே விலைக்கு விக்கிற நீ? புத்திசாலி பையன். யோ, எடியா வண்டியா? எடியானா? என்ன மாதிரி ஒன்னும் What is the time, yeah? Nine, yeah. Oh, it's already late, yeah. Yeah, yeah. Go, yeah. Wait, yeah. Oh, discipline, yeah. Let's move, yeah. Tata, நீங்க வெச்சு கொடுத்தகடை. நீங்க பிசினஸ் ஓஹோ நடக்கணும். முதல்ல ஆபீஸ் போறீங்க. ராவுகால வரதுக்கு முதல்ல போய்டுங்க. சார், நான் சொல்ல ராவுகால வந்தாச்சு. வணக்கம் சார். அத நீயே வெச்சுக்க. எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க. ஏண்டா, எலவு கூப்பிடுறியா? முதல்ல வேலைக்கு போறாரா? அதல்ல சார். எங்க சித்தப்பா எல்ஐசில பணம் போட்டு வச்சிருக்காரு. நீங்க பெரிய ஆபீசர் எடுத்து கொடுங்க சார். உங்க சித்தப்பா கூட்டி எடுத்து தரேன் சார். வளரணி சார், அவரே செத்து போயிட்டார்ல. பணம் வேணா செத்தவரை தோண்டி எடுத்து வாடா சார். நீங்க சொல்லுங்க சார், நம்ம ஏரியால இருக்காரு, கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க. நீங்க சும்மா இருங்க சார். இந்த நாய் எல்லாம் எவ்வளவு போட்டுப்பா? 50 பைசா 75 பைசா போட்டுப்பா. அதுக்காக நான் டைட்ட வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா சார்? அதுவும் பண்ணல சார். வாய மூடுறா. ஷட் அப் யுவர் மவுத். ஐ அம் கிராஸ் கணக்குல டீல் பண்ணிட்டு இருக்கேன். கெட் அவுட் மேன். லெட்ஸ் மூவ். பெரிய செண்டிமெண்ட் செம்மல். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸாக்ட்லி 5 o'clock, ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா, நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாய் 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்திரு, இல்லனா செத்து போயிடுறா. தள்ளிப்படுறா. எக்ஸ்கியூஸ் மீ, டேய் டென்ஷன் பண்ணாத, நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுடா. நாய் உட்கார்ந்திருக்குனே தெரியல. கேப் மாதிரி தரத்துக்கு ஒரு அளவே கிடையாதா? ஆபீஸ் பேனா ஓட்டைங்க பாருங்க, கையெல்லாம் ஒரே இங்கு, பாக்கெட்ல இங்கு.
நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானா? சேச்சே, சின்ன பையன், படிச்சவன், வேலைக்கு போயிருப்பான். என்ன யோசிக்கிறீங்க? 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா? இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானோ? சேச்சே, இருக்காது. 7 கழுத வயசாச்சு, வேலை இல்லாமல இருப்பான். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆபீஸ பத்தி நினைச்சேன். ஆமா, உங்க ஆபீஸ் எப்படி? நல்ல சென்ட்ரான இடம், பெரிய ஆபீஸ். கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி? நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல, முதல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். பல பேர் வந்து போற இடம் படுங்கி கல்லியே கட்டினது. ஆமா, தொந்தரவு அதிகமா இருக்குமே. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு. 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட்டு. போக போக தெரியும். நாயே, எந்த நேரத்துல என்ன பாடுற? சார், இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க, எதாவது சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்ட அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஆமா, என்ன இன்னைக்கு ஒரே டிப் டாப்பா வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க சார். என்ன சரி, ஈவினிங்ல லேடி ஹாஸ்டலுக்கு துணி கொண்டு போவேன். அங்க இருக்கிற பிகர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வேணாமா? அதான் மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன். ஏய் கண்ணா, அழகுக்கு எதுக்குடா அழகு? சார், ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சம் இருக்கு. அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வைய. ஐயோ ஜென்டில்மேன். ஹலோ ஹலோ சார், சார் சொல்லுங்க சார். ஹலோ, இது பிளாக்மெயில், நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன். போட்டுக்கடா. ஹலோ, நான் லேடி ஹாஸ்டல் போறேன். அங்க பிகர் எல்லாம் வெயிட் ஆயிங்க. என் பிச்சர் கெடுத்தாதீங்க. நீ ஏன் எத்தனை நாள் போவே? சீக்கிரம் வாங்க கோபால், இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்லையா? பாட்டி பார்த்ததே இல்லையாடா. ஐயோ, போடா போடா. நான்சென்ஸ்.